चित्रा सोशल टॉक। உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதை நாம் பின்பற்றணும் அப்படின்னு நீங்கள் எதை முடிவெடுத்தீங்க? முதல்ல எதை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடாத ஒரே ஒரு எதிர்மறை பாடம் உடல் நலம் போற்றல். அவர் ரொம்ப உழைப்பு உழைப்பு உழைப்பு. நாங்கள் சிகரெட் பிடிப்பார், சிகரெட்டும் அவருக்கு இருந்தது. ஆனால் வேற பழக்கங்கள் எதையுமே அவர் சிக்கல். அவர் திரையுலகத்துக்கு போயும் நல்லபடியாக திரும்பினார். உழைப்பு 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 அவருடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை, எனக்கும் ரவித்தம்மாவனுக்கும் அதெல்லாம் கொள்கை. அவற்றேந்து மாறாக உழைப்பு கழைப்பு உழைப்பு. வீக்கெண்ட் ஹவுசஸ்ஸு, ஒரு பீச் ஹவுஸோ ஒரு ரிசார்ட் ஹவுஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸுன்னு போட்டு அப்பப்போ வார கடைசியில் அங்கே போய் தங்கிட்டு எப்படி எம்ஜிஆர் அவர்கள் முன்னுதாரணம். அதாவது பல்லாயிரம் விளக்கு எரியறதில் சூட்டில் நடிச்சுட்டு அந்த ஒரு ரெண்டு நாளோ அந்த ஒரு சில நாளோ போய் ராமாவரம் தோட்டத்தில் ஓய்வெடுத்து வந்தால் வீக்கெண்ட் கான்செப்டை உருவாக்குனது தமிழகத்துக்கே நான் தெரிந்து எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அந்த மாதிரியான ரசனையோடு அதெல்லாம் உருவாக்கிட்டோம். அது வந்து நாங்கள் இப்போ வந்து வருடா வருடம் உடல் பரிசோதனை முழுமையாக வந்து பண்ணிக்கிறோம். எங்கள் தந்தையார் நாங்கள் 51 வயதில் இழந்தோம். ஆனால் இப்போ என்னோட பிறந்த எல்லாருமே என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே 60 mid-60s தாண்டிட்டோம். என்ன காரணம்னா உடல்நலம் போற்றுக என்பதை அப்பாவிட்டேருந்து நாங்கள் வந்து எதிர்மாறாக கற்றுக்கொண்டோம். உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், உடற்பயிற்சியாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பின்பற்றுகிறோம். அது ஒன்று தான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட எதிர்மறையான வந்து பாடம். அவருடைய உழைப்பை சொல்லலாம், உழைப்பு வேணால் முதல்ல சொல்லலாம். அதை விட அவருடைய கான்செப்ட்ஸ்னு சொல்லப்படுகிற சில வாழ்க்கை அணுகுமுறைகள், இப்போ மணிமேலை பிரசுரத்தை இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான பதிப்பகமாக நாங்கள் நடத்திட்டுருக்கோன்னா என்னுடைய தந்தையார் போட்டு கொடுத்த ஒரு தடம்னு சொல்லலாம். என்னென்னா கண்ணின் மணிகள் அப்படின்னு ஒரு தலைப்பை வந்து வச்சோம்னா தப்புடா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அது கண்ணை பற்றி பேசுதா, கவிதையை பற்றி பேசுதா, அது கதையா, என்னன்னே தெளிவாகவே இல்லை. பொட்டில் அடித்த மாதிரி இருக்கும்டா தலைப்புன்னு சொல்லுவார். கராத்தே கற்றுக்கொள்ளுங்கள், ஜூடோ கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி, ஆங்கிலத்தில் பேசுங்கள். நேரம் அதாவது சிம்பிள், அந்த வாக்கியம் வந்து தலைப்பினுடைய ஒட்டுமொத்த நூலுடைய ஒரு சினாப்சிஸாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். எது சந்தைப்படுத்தலாம், எது சந்தைப்படுத்த முடியாது, எது விற்கும் எது விற்காது அங்குற மாதிரியான அளவுகோல்கள். அப்புறம் எல்லாரோடையும் அந்த பழகிற விதம், பேசுகிற விதம், அதை பற்றிலாம் அதில் வந்து பண்ணது. அவருடைய ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அவருடைய ஒரு உழைப்பு, எது ஒன்றுக்கும் ஒரு கலங்காத மனம், கவலைப்படாத உள்ளம், அதெல்லாம் அவருடைய வியக்கத்தக்க பண்புகளாக நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய தந்தையினுடைய மறைவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்திரிகையாளனாகவோ எழுத்தாளனாகவோ வருவீங்கன்னு நீங்கள் நினச்சது உண்டா? அதுக்கான அறிகுறிகள்லாம் இருந்ததே தவிர, ஸ்டெப்பிங் இட் த ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது. நான் வந்து 71 வந்து என்னுடைய முதல் படைப்பு கல்கண்டில் வெளியாகுது. அது ஒரு வெளியான விதமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விதம். நான் வந்து நேஷ்னல் ஜியாகிரஃபிக் அப்படின்ற ஒரு பத்திரிகை, இப்போ சேனலாக வருது இல்லையா, அது வந்து பத்திரிகையாக வந்த காலம். அதில் ஒரு கட்டுரையை படிக்கிறேன். தென்னாப்பிரிக்காவுக்கு வேட்டைக்காக போகிற ஒரு மிருக வைத்தியர், அவர் ஒரு சிறுத்தையை சுடுறார். அது படக்கூடாத இடத்துல பட்டு சாகவும் இல்லை ஓடவும் இல்லை, துடிக்குது கிடந்து. இவருக்கே மனசு தாங்கலை, அடுத்த குண்டை செலுத்தி அந்த உயிரை முடிச்சிருக்கலாம், பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது மயக்க மருந்து, மறுபடியும் ஒரு மயக்க மருந்து ஊசியை செலுத்தி மயக்கமான பிறகு அதை தோளில் தூக்கி கொண்டு அந்த டென்ட்டில் வச்சு அந்த குண்டை நீக்கி அதை குணப்படுத்தி கொண்டு போய் காட்டில் விடுறார். விட்டதும் அது வந்து ஓடி போ, சிறுத்தைக்கிட்ட மட்டும் அந்த இயல்பு, புலிகிட்டையோ சிங்கத்திட்டையோ அப்படி அந்த இயல்பு இல்லை. சிறுத்தை வந்து ஒரு மனிதர்கிட்ட ஒரு பாசம் காட்டுகிற ஒரு இது. அது என்னென்னா அந்த வண்டி பின்னாடி ஓடி வருது இவரோட பாசம். ஆமாம், இது ஒரு இளைஞனான என்ன, ஒரு 16 இளைஞனான என்ன ரொம்ப ஈர்க்குது. அடாடாடா என்னமா இருக்குது அப்படியே நெகிழ்த்துது. அதாவது மனிதனுக்கு மிருகத்தின் மேலே இருந்த ஒரு பாசம், அந்த மிருகத்துக்கு அந்த மனிதன் மேலே இருந்த ஒரு நேசம், இது வந்து என்ன ஒரு இளைஞனாக என்ன கவருது. ஆஹா, அருமையாக இருக்குது, அதை எழுதுனா என்னன்னு தோணி உடனே ஒரு டிரான்ஸ்லேஷன் தான், அது அப்படியே ஒரு கட்டையாக எழுதி அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். முதல்ல அம்மாட்ட தான் கொடுக்குறேன், நீயே கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. அது அம்மா வழியாக போனால் நிச்சயமாக ஜெயிக்கும்னு பார்த்தா நீயே கொண்டு போய் கொடுன்னு தான். சரி, நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி பார்த்தாரு. இப்படி போட்டார் சார், டக்குன்னு டேபிளில் போட்டார். மனசே உடஞ்சி போச்சு. வாடா மகனே, வாரிசாக வந்து விட்டாயா,
அப்படின்னு கட்டி நினைச்சுக்கு வராங்க. அதான் எதிர்பார்த்தீங்க. அப்படி பார்த்தா ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. என்னடான்னா அவர் வந்து போட்டார், ஒண்ணுமே சொல்லலை. அம்மாட்ட போய் நான் புலம்புறேன், என்னம்மா இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஆர்வமாக ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இப்படி போட்டு பண்ணேன். ஏ அப்பா எதுவும் சொன்னால் அதுக்கு காரணம் காரியம் தானே இருக்குண்டா, சொல்கிறேன்டா உனக்கு அப்படின்னு. அப்புறமாட்டி அம்மா வழியாக விளக்கம் வருது, இவனை இப்போவே எழுத விட்டு உனக்கு புகழ் போதை மயக்கம் இது பணம் பொருள்லாம் கொடுத்தோம்னா இவன் படிப்பு மேலே அவனுக்கு கவனம் போயிடும். நம்ம பரம்பரையிலேயே இவன் தான் முதல் பட்டதாரியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் அதை கெடுத்துருவான் போல இருக்குது, அதனால் அது வேண்டாம். என்னங்க பாவம் சின்ன பிள்ளை, உங்கள் வாரிசாக வர்றேங்குது, அப்போ அம்மா சிபாரிசு அப்போ தான் வேலை செய்யுது. இல்லை போடுங்க என்ன நீங்கள் பாவம் போட்டால் என்ன ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு பாமரம் இருந்திருக்கான் அதை ரசிக்கிறான்னா அதுதானே எல்லாருக்கும். ஏகப்பட்ட கடிதம் உடனே ஒரு ரொம்ப கத்தே ஒரு கடிதத்தை கொண்டாந்து அப்போல்லாம் தபால் கார்டு மட்டும்தான் கொண்டாந்து கொடுத்து டேய் என்னோட உனக்கு அதிகமாக லெட்டர் வந்திருக்கடா அப்படின்னு கொடுக்குறாரு. அவரே எதிர்பார்க்கலை. ஏன்னா இந்த விஷயம் யார் ஒருவரையும் கவருங்கிறது எனக்கே தெரியுது. அது அவரும் அவரை அதை கணிப்பை மீறி அது நடக்குது. அப்புறம் மறுவாரம் ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு செக்கு. அந்த காலத்தில் நான் சென்னை பனங்கல் பார்க் கிராமகிருஷ்ணாவில் படித்தேன், பக்கத்தில் சிண்டிகேட் பேங்க்கு பெண்களுக்கான பிரான்ச் அது அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் கணக்கு துவங்கலாம்னு அப்போ வசதி அப்போ தான் வருது 1970. அப்போ நான் உடனே அந்த செக்கை இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா தற்செயலாக பேங்க்கில் வழி விடுது. உண்மையை கட்டினா 15 ரூபா கொஞ்ச நாளில் உங்கள் பேரில் பணம் வந்துச்சு தம்பி அப்படின்னு பேங்க்கில் சொல்கிறாங்க. 15 ரூபாங்கிறது அந்த காலத்தில் பெரிய தொகை, ஒரு மாணவனுக்கு எவ்வளோ பெரிய தொகை அது. ஏன்னா சினிமா டிக்கெட் ராஜகுமாரி தியேட்டரில் 1.99 ரூபா. அப்போ நமக்கு புத்தி எங்கே போகுது, 7 படம் பார்க்கலாமே அப்படின்னு நமக்கு புத்தி போகுது. அப்புறம் ஒரு 10 பைசா 5 பைசாக்கெல்லாம் சக மாணவர்கள் எல்லோரும் கஷ்டப்படும்போது நமக்கு மட்டும் 15 ரூபா காசு பொருள்னோடனே நமக்கு நண்பர் கூட்டம், எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது, சுண்டல் வாங்கி கொடுக்குறது, வேர்க்கடலை வாங்கி கொடுக்குறது. எப்போ பார்த்தாலும் அப்புறம் டே நல்லா எழுதுறே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ தான் Expo 70 ரயில் வந்து புல்லட் ட்ரெயின் வந்து அறிமுகமாகுது. அதை பற்றி எழுதுனேன். அப்புறம் அந்த மாதிரி ஆதிவாசிகள் வந்து நம்ம சக இந்தியர்களே கொண்டுடுவாங்க விஷயம்பாலங்கிற செய்தியெல்லாம் படித்து அதெல்லாம் ஒவ்வொன்றா. அப்போல்லாம் மொழிமாற்ற கட்டுரைகள் தான், நான் ஒன்றும் படைப்பாற்றலாம் கொண்டவன் கிடையாது. வாரம் ஒரு 15 ரூபா கிடச்சி மாதம் 60 ரூபா கிடச்ச உடனே அடி ஏறி போகுது நமக்கு சூடு. அப்படி துவங்கினது தான் என்னுடைய எழுத்துலக வாழ்க்கை. அது இந்நேர் வரைக்கும் 50 ஆண்டு காலமாக இன்னும் தொடர்ந்துகிட்ருக்கு. உங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு பின்னாடி கல்கண்டு அப்படின்ற ஒரு மாபெரும் பத்திரிகைக்கு ஆசிரியராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு எஸ்ஏபி அண்ணாமலை வழங்கினாமா, எப்படி இருந்தது அந்த தருணம்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்போ சட்டக்கல்லூரியில் மாணவனாக முதலாண்டு படிச்சுட்ருக்கேன். என்னுடைய சேம் பேட்சு நம்ம ராதா ரவி அவர்கள் கிளாஸ்மேட்டு. அப்படியா? ஆமாம், நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். அது ஆண்டுக்காக அதை ரெஃபரன்ஸ் சொல்ல வந்தேன். படிச்சுட்டு இருந்த வேளையில் அப்பாவுடைய எதிர்பாராத மரணம். மறைஞ்சதும் கல்கண்டு நின்று போகும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும், எங்களுக்கே அந்த எதிர்பார்ப்பு இல்லை. உடனே எஸ்ஏபி அவர்கள் நல்ல பெருந்தன்மையோடு சொல்கிறாரு, தமிழ்வாணன் குடும்பத்திலேருந்து ஒருவர் வந்தால் அந்த பத்திரிக்கை நடத்துகிறேன், இல்லைன்னா மூடுறேன்றார். அந்த பெருந்தன்மை அவருக்கு மட்டும்தான். உடனே யாரோ கேட்குறாங்க, தமிழ்வாணனுடைய மனைவி மணிமேகலை கலைச்செல்வின்னு புலவர் பட்டம் படித்தவங்க, தமிழ் உண்மையம் உருகுது நெஞ்சம் பெருகுது கண்ணீர் நாவல் எழுதியிருக்காங்க, அருள் திருவருள்னு பத்திரிக்கை நடத்தியிருக்காங்க, அவங்களையே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு யாரோ அவங்களுக்கு சொல்கிறாங்க. உடனே தூது வழியாக வருது. அந்த காலத்தில் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகை ஆசிரியராக வருவது என்பது கனவிலும் எண்ணி பார்க்க முடியாத சமுதாய கட்டுப்பாடு. அது யாரும் விதிக்கலை, ஆனாலும் அம்மா தன்னை கட்டுப்படுத்திக்கிறாங்க. இல்லை 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 என்னால் அது செய்ய முடியாது அப்படின்னு ஏதோ சொல்லி மறுக்கிறாங்க. அடுத்ததாக எங்கள் கல்கண்டு சபடித்த அன்புதாசன், ஜெயச்சந்திரன், ரவீந்தர் ராஜன் இவங்கள்லாம் சொல்கிறாங்க, லேனா வந்து தமிழ் எம்ஏ படிச்சிருக்காரு, டிப்ளமா இன் ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு, கல்கண்டில் ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருக்காரு, அவரையும் எடிட்டராக்கக்கூடாதுன்னு. அவங்களே ஒரு பலவீனமான குரலை, என்ன சின்ன பையனை கொண்டு போய் காலேஜில் படிக்கிற பையனை கொண்டு போய் இவ்வளோ பெரிய பத்திரிகையில் எப்பேற்பட்ட இடத்த எந்த இருக்கையை போய் யார் நிரப்புறது அப்படின்ற தைரியத்தையும் தாண்டி அவங்க சொல்லிடுறாங்க. ஆகான அவருக்கு யோசனை உடனே என்னை வந்து அழைக்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டதை எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன நம்மளே கூப்பிட்றாங்க. எஸ்ஏபி அவர்கள், பப்ளிஷர் பார்சாதி அவர்கள் ரெண்டு பேரும் உட்காந்து
இந்த மாதிரி கல்கண்டை நிறுத்தக்கூடாது 1500 இவங்க ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு வருமானமாக இருக்கு அதை நிறுத்தக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க அப்படியே இதையும் வாய்க்கு வந்துடுற மாதிரி இது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு இல்லையா என்ன கேள்வி இது யார் கேட்குற உரியவங்க கேட்குறாங்க நான் ஒன்றுமே சொல்லாமல் அதாவது நம்ப முடியாமல் நான் தலையாட்டுறேன் அதுக்கு பிறகு மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு கேட்குறாங்க சட்டமும் படித்து ஆசிரியர் பதவியும் சாத்தியம் இல்லை அதனால் நீங்கள் வந்து சட்டப்படிப்பை விட்டுற முடியுமா கேட்குறாங்க அது கேட்குற அந்த கேட்ட அழகே அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பட்டதாரிக்கு வக்கீலுக்கு ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு அவர் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன ஒரு அதை ரொம்ப அழகாக கேட்டாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு அதெல்லாம் சட்டம்லாம் முக்கியம் இல்லை அப்பாவோட இருக்கை நினச்சா போதும் அப்படி எதிர்பாராமல் கிடைத்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது பெரும் பாடாக இருந்துச்சு அது அவ்வளோ சுலபமான அந்த இருக்கையை நிரப்புறது அவ்வளோ சுலபமானது இல்லை அந்த நேரத்தில் எங்கள் தாயாருடைய உதவி பெரிய உதவி ஆனால் அவங்களும் ஒரு எழுத்தாளராக படைப்பாளராக இருந்தது அப்புறம் கல்கண்டுக்கு உதவி ஆசிரியர்களாக இருந்த நான் சொன்ன மூவருமே எனக்கு நல்ல துணையாக இருந்து என்னை ரொம்ப வளர்த்தது அப்புறம் எப்பேற்பட்ட குருகுலத்தில் போய் உட்கார்ந்துருக்குறோம் அது கேட்கணுமா குமுதம்ங்கிற ஒரு மாபெரும் குருகுலத்தில் இருக்கோம் குமுதம் நாங்களாம் இருக்கோம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஊக்கம் அப்படியே 38 ஆண்டு காலம் அந்த பதவியில் பெரிய நினைக்க நினைக்க வியப்பாக இருக்குது எஸ்சிஏபி அண்ணாமலைக்கும் உங்கள் அப்பாவுக்குமே நல்ல ஒரு நட்பு இருந்தது ஆமாம் அந்த நட்பை பற்றி சொல்லுங்கள் அதாவது அந்த மாதிரி ஒரு நட்பு பார்ப்பது ரொம்ப அபூர்வம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலாளி என்பவர் எப்படி இருந்துக்கணுமோ அப்படி அவர் இருந்ததே கிடையாது ஆனால் ஒரு தொழிலாளி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார் தமிழ்வாணம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் எஸ்ஏபி சொல்லிட்டா மறு வார்த்தை கிடையாது பாரதியாரை பற்றி அப்பா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் கருத்து எழுதுகிறாங்க கல்கண்டில் அது அவரை கடந்து தான் போகுது இல்லை தமிழ்வாணம் இது வேண்டாம் அப்பேற்பட்ட இது நமக்கு வேண்டாம் சரி அப்படினா வேண்டாம் ஏன்னா அதை கூப்பிட்டு அது வேண்டான்னு அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை நான் கேட்குறேன் எந்த முதலாளியாவது என்னிடத்தில் பணிபுரிகிற ஒரு தொழிலாளி வேறொரு ஒரு நிறுவனம் நடத்துவதையோ வேறொரு தொழில் செய்வதையோ அனுமதிப்பாங்களா அனுமதித்தார் சேர்த்து அப்பா கைரேகை பார்த்தாங்க திரைப்படம் எடுத்தாங்க கால் காவலன் தோல் தோழன் இன்சுவை அந்த மாதிரியான மருந்துகளெல்லாம் தயாரித்தாங்க இந்த மாதிரி அவங்க சொந்தமாக சுயமாக சம்பாதித்து கொள்வதற்கும் வழி விட்டாங்க அந்த பெரிய மனசு யாருக்குமே வந்து வராது அந்த மாதிரி இருந்தது அதே போல் தோழமை அவங்களுக்குள்ள ஒரு தோழமை தமிழ் எடிட்டோரியல் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போல்லாம் தெரியப்படுத்திட்டு போகிற வழக்கம் இல்லை இல்லை நுழைஞ்சது கதவை தட்டினா நேராக எடுத்துடுறோம் தாங்க தமிழ்வாணன் உள்ளே வராருன்னா ராக்கி ரங்கராஜன் சுந்தரேசன் சண்முகசுந்தரம் எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா அந்த அந்த சந்திப்பு என்பது ரொம்ப அரிதாக நடக்கிறது அது நமக்கு அது இடஞ்சூராக இருக்கக்கூடாது நம்ம இடையூராக இருக்கக்கூடாது எந்திரிச்சு உள்ளே போயிடுவாங்க ஓ இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசுவாங்க எஸ்ஏபி அவர்களுக்கு வெளி உலகத்தினுடைய பல செய்திகளையும் உலகத்தில் என்ன நடக்குது என்பது ஏன்னா அவர் ரொம்ப தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டார் அதாவது அதுக்காக வெளி உலகம் தெரியாது என்றுலாம் சொல்லிட முடியாது வெளி உலக செய்திகளெல்லாம் கொண்டு வந்து தந்து அதை பேசி உலக ஞானத்தை வந்து அதெல்லாம் விவாதித்து எல்லாம் பண்ணுறது எல்லாமே தமிழ்வாணன் தான் அப்புறம் குமுதம் நிறுவனத்துக்கு எந்த மாதிரியான இடைஞ்சல்கள் வந்தாலும் உதாரணத்துக்கு வாசலில் கொண்டாந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை போட்டு விட்டாங்க அதை வந்து எடுக்கலைன்னா உள்ளே நுழைய முடியாது அங்கே மக்கள் இப்போ நின்னாங்கன்னா போக்குவரத்து இடைஞ்சல் உடனே தமிழ்வாணன் தான் பிரதிநிதித்துவம் பண்ணுறாரு போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் பார்க்குறாரு உடனே மறுநாள் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எடுக்கப்படுது அப்படிலாம் அந்த நிறுவனத்துக்கான பிஆர்ஓவாகவும் வந்து இருந்தாங்க யாரும் அணுக முடியாத பெரிய தலைமை அதாவது முதல்வர் போன்றவர்களெல்லாம் அணுகுவதற்கு ரிப்போர்ட்டரால் முடியலன்னா அதுக்கு தமிழ்வாணனுடைய நெருக்கம் வந்து பயன்பட்டது அப்படி தமிழ் அதாவது வேறு யாருக்குமே தராத உரிமையை தமிழ்வாணனுக்கு கொடுத்துருந்தாங்க எந்த விதத்துலனா குமுதம் நிறுவனம் சார்பாக நான் சொல்லக்கூடிய சொன்ன மூவருமே மேடை ஏறி பேசுவதோ அதெல்லாம் வந்துருக்காரு குமுதம் நிறுவனத்துலேருந்து வெளி உலகத்துக்கு வந்து ஸ்போக்ஸ்மேன் அவர் தி குமுதம்னு வந்தவர் வந்து தமிழ்வாணன் தான் மேடையில் பேசுவார் அப்போல்லாம் தொலைக்காட்சி வர ஆரம்பிக்கலை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரெப்ரசன்டேஷன் என்பது தமிழ்வாணனாக இருந்தார் அப்படி அந்த நெருக்கத்தை நினைக்க நினைக்க ரொம்ப வியப்பு தான் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கவே முடியாது தன்னை அதிகமாக விளம்பரப்படுத்திக்காத ஒரு நபர் தான் வந்து குமுதம் ஆசிரியராக இருந்த எஸ்ஏபி அண்ணா ஆமாம் ஆமாம்
நீங்களும் அவரோட நெருக்கமாக பழகிருக்கீங்க. அவர்கிட்ட உள்ள தனிப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு நீங்கள் எதை எதை வரிசைப்படுத்துவீங்க? அதாவது எப்பேற்பட்ட ஒரு எரிமலையான செய்தியையும் ஒன்றுமே இல்லாத ஒரு பனிமலையாக அதை வந்து பார்க்குற ஒரு அவருடைய பக்குவம், ஒரு சராசரி மனிதரை புரிந்து வைத்திருந்த அவருடைய ஆற்றல், அவருக்குள்ள ஒரு காமன் மேன் வசித்தான். அவர் மாபெரும் ஜீனியஸ், பத்திரிகை உலக ஜீனியஸ். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திட்ட மட்டுமே இருந்த அந்த பத்திரிகை உலகத்தை 30 ஆண்டு காலம் கோலோச்சிய பெருமை வந்து எஸ்ஏபி அவர்களை தான் சார். யாரும் கிட்ட குமுதம் நம்பர் ஒன்றுன்னு அதை நெருங்கவே முடியாத அளவுக்கு பாமரர்களை அவர் புரிந்து வைத்திருந்தார். ரீடர்ஷிப்புங்கிறது என்ன, ரீட சைக்காலஜி என்பது பெண்களுக்கு என்ன பிடிக்கும், எது வரைக்கும் உடைய எந்த அளவுக்கு வரைக்கும் அதை வந்து சரியாக குறைக்கலாம், அதுக்கு எதுக்கு மேலே வந்து அதை குறைக்கக்கூடாது, கதையில் விறுவிறுப்பு அல்லது விரசம் அல்லது ஆபாசம் எந்த அளவோடு அது நிறுத்தப்படணும், அதில் எல்லை காத்த அழகு, மக்களுடைய ரசனையை ஒட்டி அவருடைய படைப்புகள், அதுக்கு வந்து அவர் கையாண்ட உத்திகள் என்னென்னா, மணிக்கூண்டு பிரசவாக்க மணிக்கூண்டுகிட்ட அவருடைய வீடு, பிரசவாக்க அபிராமி தேட்டர்கிட்ட அவருடைய அலுவலகம், நடந்து வருவார். அதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பார். அவன் என்ன அரசியல் பேசுகிறான், என்ன குடும்ப விஷயம் பேசுகிறான், அவரை யாருக்குமே அடையாளம் தெரியாதுல்ல, தன்னை முன்னிலைப்படுத்திக்காதவராச்சா. ரயிலில் பயணம் பண்ணால் அவர் விமானத்தில் பயணம் பண்ணலாம், உயர் வகுப்பில் பயணம் பண்ணலாம், சாதாரண வகுப்பில் பயணம் பண்ணுவார். பயணம் பண்ணால் தான் ஒரு சராசரி மனிதர்கள் என்ன பேசிக்கிறாங்க, எப்படி பழகுவாங்க, எப்படி அவரோட நெருங்கி பழகுவதற்கு வந்து வாய்ப்பே இல்லை இல்லை மற்றவர்களுக்கெல்லாம். அப்போ பாமரனை புரிந்து கொள்ளணும், பாமரனை நெருங்கணும்னா அதுதான் அவருடைய எளிமை. ஒரு மாபெரும் செல்வந்தராக இருந்தும் நாலு முளை வேஷ்டி, ஒரு நாலு முளை சட்டை, ஒரு கடிகாரம் கூட அணியாத எளிமை, ஊழியர்களை மதிக்கிற போக்கு, அதெல்லாம் அவருடைய சிறந்த இயல்புகளாக சொல்லலாம். ஒரு மாணவராக இருந்த காலகட்டத்தில் கல்கண்டு ஆசிரியர் பதவி உங்களுக்கு தராங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சலை உங்களுக்குள்ளே தந்தது எது? என்னுடைய தாயார் தான். அவங்க வந்து சொன்னாங்க, நீ வா நம்ம எல்லாம் பார்த்து, அப்பாவுக்கு அம்மாவுக்கு பத்திரிக்கை நடந்த அனுபவம் இருந்துச்சு. அப்புறம் என்ன எனக்கு ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்கள் நடத்திய வெளிவந்த காலத்தில் இருந்த கல்கண்டுகளெல்லாம் படிக்கிறது, அதுலேருந்து வெற்றியினுடைய ஒரு சாராம்சங்களை வந்து புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து விதிகள் ஏதாவது நமக்கு வந்து கிடைக்குமா, அதில் ஏதாவது செய்திகள் கிடைக்குமா, எளிய தமிழ், அவருடைய கேலி அந்த நகைச்சுவை, அந்த மாதிரியான விஷயங்கள், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய. அப்புறம் அப்பா எப்படி பேசுவாங்க, அப்பா இந்த இடத்துல இந்த மாதிரியானன்னா அப்பா இதான் முடிவெடுப்பாங்க, அப்படிலாம் சொல்லி கொடுத்த கல்கண்டின் துணை ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே பெரிய பலம். ஆனால் நான் சொன்னேன், நாங்கள்லாம் இருக்கோம்னு சொன்னாங்க இல்லையா, எஸ்ஏபி அவர்களும் பார்சாதி அவர்களும், அப்போ ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார், லேனாவே தனியாக சமாளிக்கிறார், அவர் விட்டுற வர அப்படின்ட்டாங்க. ஆமாம். அப்புறம் தமிழ்நாடனை போலவே எனக்கும் வந்து என்னை முன்னிலைப்படுத்திக்கிற இதை வந்து அனுமதிக்கிறாங்க. குமுதத்தில் யாருமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கலை, அந்த எடிட்டோரியலில் யாருமே வெளியில் சத்தம் இல்லாமல் வெற்றியை சாதித்தவங்க. கரெக்ட். ஆனால் லேனா தோமானுக்கு அட்டைப்படத்தில் படத்தை போட்டுக்கிற அனுமதி, அவர் பேரை போட்டுக்கிற அனுமதி, அவரோட புகைப்படத்தை வெளியிட்டு கொள்ளக்கூடிய அனுமதி, வெளியில் போய் அவர் பேசுவதற்கு வந்தான அனுமதி, சகல உரிமைகளையும் தமிழ்வாணனுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் எனக்கும் அந்த சுதந்திரமாக அதை வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தது, அதனால் கொண்டு போக முடியும்னு சொல்ல முடிஞ்சது. 158,000 பிரதிகளில் அப்பா விற்பனையை கொடுத்துட்டு போனாங்க. 222,000 நாங்கள் கொண்டு போனோம். நான் கொண்டு போனேன்னு சொல்கிறது ஆணவமாக போயிடும், நாங்கள் கொண்டு போனோம். அது வந்து இப்போ எப்படி நம்ம அதை எண்ணி பார்க்கணும்னா, ஒரு மாபெரும் ஆளுமை அவர் நடத்துகிற பத்திரிகை, அவர் இல்லாத அந்த பத்திரிகை, அப்படி பார்த்தா நான் உதாரணம் சொன்னால் அது தவறாக போயிடும். தமிழகத்தினுடைய பல ஆளுமைகளுடைய வாரிசுகளோ அல்லது அவர் சார்பாக நடத்துனவங்களோ என்ன ஆனாங்க, நான் சொல்கிறது தனி மனித இதழ்கள், கரெக்ட், என்னாச்சு, அதெல்லாம் இல்லாமல் அதையும் தாண்டி விற்பனையை வந்து கொண்டு போனது என்பது அப்பாவுடைய ஃபார்முலா. அந்த சக்ஸஸ், நீண்ட நீண்ட கட்டுரைகள், முரட்டு முரட்டு விஷயங்கள்லாம் வந்த காலத்தில் சிறிய சிறிய துணுக்குகள், சிறிய அளவில் கேள்வி பதில்கள், எப்போ வேணால் எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணால் முடிக்கலாம், எப்போ வேணால் படிக்கலாங்கிற மாதிரியானது, விரசம் இல்லாத ஆபாசம் இல்லாத அந்த போக்கு, அறிவு சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு அந்த ஃபார்முலா பேட்டர்ன் இருக்குல்ல, சிலபஸ் கையில் இருக்கு. சிலபஸ் குமுதம் பத்திரிகையில் ஒரு காலகட்டத்தில் சுஜாதா ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றினார். அப்போ அவரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? கதாசிரியர்கள் யாரும் பத்திரிகை ஆசிரியர்களாக பெரிய வெற்றியை பெற்றதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. சுஜாதா வரைக்கும் கல்கண்டு பத்திரிகையில் ஆசிரியராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஆரம்பத்தில் உங்களுக்கு சவாலாக இருந்தது எது?
அரசியல்வாதிகளுடைய மிரட்டல் வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்னு யார் யாரை பட்டியலிடுவீங்க?